அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் குடிப்பழக்கத்தால் ஏற்படும் பொருளாதார இழப்பு இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் பொறுமையாக கேளுங்க முழுவதும் கேளுங்க முதல்ல குடிக்கிறவர் பார்த்தீங்கன்னா அந்த குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே பந்தாவாக வந்து வீலரில் போவார் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு புல்லட்டு இந்த மாதிரி நிறையா புது வண்டிகள்லாம் நிறையா வந்திருக்கும் அந்த மாதிரி வண்டியில் வந்து அப்படியே பந்தாவாக போவார் அப்படி போய் ஒயின் சாப்பிட நின்ன உடனே அப்படியே எல்லாம் ஓடி வருவாங்க அப்படியே திருட்டு ஓடி வந்தேன்னா நான் சப்ளை பண்ணுறேன்னா நான் அப்படின்னு சொல்லி போட்டி போடுவாங்க அந்தளவுக்கு வந்து சப்ளையர் ஓடி வருவாங்க உடனே ஒரு பந்தாவாக அப்படியே உள்ளே போய் அப்படியே ஸ்டூலில் உட்காந்து அப்படியே ஆர்டர் பண்ணுவார் அப்படியே தண்ணி கேன்லாம் ஒரு ஒரு லிட்டர் கேன் வாங்குவார் டம்ளர் வாங்குவார் சாப்பிட்றதுக்கெலாம் சைடிஷ்லாம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை மாசு அது நிறையா சைடிஷ்லாம் வாங்கி சாப்பிட ஆரம்பிப்பார் உட்காந்து பொறுமையாக உட்காந்து சாப்பிடுவார் அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பந்தாவா வந்து டிப்ஸு கொடுப்பாரு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஐம்பது ரூபா மிச்சம் இருக்கா நூறுரூவா மிச்சம் இருக்கா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த போதையிலே வந்து டிப்ஸு கொடுப்பாரு இப்படி வந்து சில ஆண்டுகள் வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு பல ஆண்டுகள் ஓடலாம் இப்படியே போய்ட்டுருக்கோம் அப்புறம் கொஞ்ச நாள் அந்த ஆண்டுகள்லாம் ஓடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் குடி இன்னி கொஞ்சம் நல்லா வளர்ந்துடும் அப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னு சரி நீ சப்ளையரெல்லாம் வேண்டாம் நம்மளாம் வாங்கி குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவராக போய் ஒரு கோட்டரை வாங்கிட்டு போய் உட்காந்து குடிக்க மாட்டார் நின்றுக்கிட்டே குடிப்பார் ஏதோ ஒரு சைடிஸ் மட்டும் வாங்குவார் சும்மா ஏதோ அந்த ஏதோ ஒன்று மட்டும் வாங்கி வச்சு நின்னுக்கிட்டே குடிப்பார் டம்ளர் வாங்கிடுவார் தண்ணி கேன் வாங்க மாட்டார் தண்ணி பாக்கெட் வாங்குவார் வாங்கி குடிக்க ஆரம்பிப்பார் ஏன்னா அங்கே காசு கம்மியாகிகிட்டே போகுது பொருளாதாரத்தில் பின்னாடி போயிட்டே இருக்கார் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் நாள் அப்படியே போயிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா தண்ணி பாக்கெட்டு வாங்க மாட்டார் டம்ளர் மட்டும் வாங்கிடுவார் டம்ளர் வாங்கிட்டு பக்கத்தில் யார்கிட்டையாவது வந்து தண்ணி வந்து ஓசி கேட்பார் சைடிஸ் வாங்க மாட்டார் ஏன்னா டம்ளரில் குடிச்சி பழக்கமாயிரும் அது டம்ளரில் தான் அவருக்கு குடிக்கணும்னு ஒரு கட்டாயம் இருக்கும் அதனால் வந்து டம்ளர் மட்டும் வாங்கிடுவார் தண்ணி கூட என்கிட்ட ஓசி வாங்கிக்கலாம் அண்ணாக்கா நம்மளால் குடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி டம்ளர் மட்டும் வாங்கிக்குவார் அது வந்து பக்கத்தில் ஓசி வாங்குவார் தண்ணி வாங்கி அப்படியே மேனேஜ் பண்ணி குடிச்சிட்டு இப்படி கொஞ்ச நாள் போடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டம்ளரும் வாங்க வாங்க முடியாத ஒரு சூழல் வரும் ஆனால் கரெக்டாக கோட்ருக்கு மட்டும்தான் காசு இருக்கும் வேறு எதுக்குமே காசு இருக்காது அப்போ வந்து எந்த பொருளும் வாங்க முடியாது டம்ளரோ தண்ணி பாக்கெட்டோ சைடிஸோ எதுவுமே வாங்க முடியாது பாட்டிலை வந்து ரெண்டாக பிரிப்பார் ஒரு கோட்டரை வாங்கி இன்னொரு பாட்டில் பாட்டில் எடுத்து ரெண்டாக பிரித்து ஒன்றை மூடி பைக்கில் வச்சுட்டு ஒரு பாட்டிலில் இருக்கிற சரக்கை மட்டும் யார்கிட்டையும் அது தண்ணி அப்படியே ஊசியாக கேட்டு வாங்கி ஊற்றி அண்ணாக்க குடி குடிக்க ஆரம்பிப்பார் கட கடன் பாட்டிலோடு குடிப்பார் இப்படி கொஞ்ச நாள் ஓடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காசே இருக்காது வீட்டில் வந்து தேட ஆரம்பிப்பார் உண்டியலில் போட்டு வச்சுருந்த காசு எங்கேயாவது பர்ஸில் ஒழிச்சு வச்சுருக்கோமா இல்லை பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ இருக்குது ஒரு நூறுரூவா இருக்குதா சுத்தமாக இருந்து தொடச்சி எடுத்துருவாங்க இப்படி வந்து வீட்டில் இருக்கிறதெல்லாம் காசு எங்கெங்கே இருக்குதுன்னு தேடி 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 குடிப்பாங்க இப்படி கொஞ்ச நாள் ஓடும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா வீட்டில் ஏதாவது பொருள் இருந்தால் எடுத்து விற்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா வேலைக்கே போக முடியாது இவருக்கு அந்தளவுக்கு வந்து முழு நேர குடிகாரனாக மாறிடுவார் முழு நேர குடிகாரனாக மாறி காலையில் உடனே கை காலெல்லாம் நடுங்கும் கண் தெரியாது கண்ணெல்லாம் கசக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு கண் மங்கலாக இருக்கும் தொண்டை எரிய ஆரம்பிச்சிடும் அண்ணாக்க பாட்டிலில் குடிச்சு குடிச்சு தொண்டையில் புண்ணாயிரு தொண்டை அப்படியே எரியும் வயிறெல்லாம் எரியும் ஒரு மாதிரி பயமாக பதட்டமாக இருக்கும் நெஞ்செல்லாம் பட படப்படன்னு அடிக்கும் வெளியே வந்து நின்னாருன்னா எதுலேயோ சிக்கியிருக்கவே மேடம் நம்ம அப்படின்ற மாதிரிலாம் தோணும் கொஞ்சம் நேரத்துக்கு தான் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த கட்டி இங்கே சிந்தனை போயிடும் ஆனால் வாங்குறதுக்கு காசு இருக்காது அந்த நிலை வந்துடும் கடைசியில் என்ன பண்ணுவாருன்னா யாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிப்பார் மாப்பிள்ள ஒரு கட்டிங் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிப்பார் இருக்கிற அந்த காசை வச்சிட்டு ஒரு ரூபா முப்பது ரூபா இருக்கும் அதை போயிட்டு ஒயின் ஷாப் முன்னாடியே நிற்பார் எவனா தெரிஞ்சவன் வருவான் எப்படியாவது அவன்கிட்ட ஒரு ரூபா கேட்டு வாங்கி ஒரு கட்டிங் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி நிற்க ஆரம்பிச்சிடுவார் ஒயின் ஷாப்புக்கு முன்னாடி நிற்க ஆரம்பிச்சுவார் பார்த்திங்களா ஆரம்பத்தில் வந்து அப்படி பந்தாவாக போய் குடிக்க ஆரம்பித்தவர் கடைசியில் இந்த நிலைக்கு வந்து கடைசியில் ரோட்டில் படுத்து கிடப்பார் நல்லா வெள்ளையும் சொல்லையுமாக இருப்பார் ஆரம்பத்தில் குடிய ஆரம்பிக்க காலத்தில் கடைசியில் பார்த்தா அழுக்கு சட்டையோடு ரோட்டில் படுத்து கிடப்பார் அந்த மாதிரி எத்தனையோ பேர் இப்போ நான் சொன்ன மாதிரி எத்தனையோ நபர்கள் எத்தனையோ குடும்பம் இன்னைக்கு தெருவுக்கு வந்துருச்சு எதனால் இந்த குடிப்பழக்கத்தினால் அப்புறம் வீட்டுக்கு வீட்டில் இந்த நிலையில் இருப்பார் வீட்டில் சொல்லுவாங்க ஏங்க நீங்கள் மாறலாம் இல்லைங்க இங்கே பாருங்கள் வீட்டில் ஒரு பொருள் கிடையாது பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலை வாடகை ரெண் மூணு மாதம் கொடுக்கல வண்டியையும் விற்றுட்டிங்க பொருள் நகை எல்லாமே அடகுல இருக்குது என்னங்க பண்ணுறது நான் அரிசி வாங்க கூட வீட்டில் காசு இல்லைங்க எல்லாமே உங்களால் தான் அப்படின்னு மனைவி வந்து ஒரு மனநோயாளியாக மாறி புலம்பி அழுவாங்க ஆனால் இவர் அப்போ என்ன தெரியுமா சொல்லுவார் ஆ நான் என்ன நான் என்ன பண்ணேன் எல்லாம் ஒன்றால் தான் டி தான் நான் இப்படி ஆகிட்டேன் நீ இப்படி இம்சப்படுத்தி இம்சப்படுத்தி நான் இந்த மாதிரி ஆகிட்டேன் இந்த மாதிரி நிலைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு பொண்டாட்ட சண்டை போடுவார் ஒத்துக்க மாட்டார் நான் வந்து இந்த அளவுக்கு குடித்தனால தான் என்னுடைய குடும்பம் இந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவரால் வந்து ஒத்துக்க முடியாமல் ஏற்றுக்கவே முடியாது அது அப்படி சிந்திக்கிறது கூட அவருக்கு வந்து மூளை வேலை செய்யாத நிலைக்கு குடிநோய் முத்தி போயிருக்கும் இதுதான் குடிநோய் முத்திய தன்மை முத்திய நிலை அந்த அளவுக்கு வந்து போயிடும் ஒரு உடம்பு சரியில்லை வீட்டில் யாருக்காதோ அப்படின்னா கூட இவரால வந்து மருத்துவமனைக்கு கூட்டு போக முடியாது பிள்ளைகளுக்கு கடைசியில் என்ன ஆகும்னா அவங்க மனைவியோட சொந்தக்காரவங்க அம்மா அக்கா இவங்க வந்து குடும்பத்தை வந்து பார்க்குற ஸ்டேஜுக்கு வந்துடும் இன்னி இவன் கூட வாழ முடியாது இன்றைக்கி இன்னும் இவங்க கூட வாழ முடியாது நீ வந்து வந்துரு எங்கள் கூட வந்துரு இவனை விட்டுரு இவன் இருந் இவன் கூட நீ இருந்தனா உன்னையும் வித்து குடிச்சுருவான் உன்னைய கூட வித்து குடிக்கிற கண்டிஷனுக்கு வந்துடுவான் இவன் அந்தளவுக்கு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொந்தக்காரவங்க அவங்க அம்மா இல்லை அவங்க தங்கச்சி அந்த மனைவியுடைய தங்கச்சி மாமா இல்லை யாரோ ஒரு அத்தவங்க வந்து கூட்டு போயிடுவாங்க அப்போ மனைவி பிரிஞ்சிருவாங்க மனைவி பிரிஞ்சு இவர் என்ன ஆவார்னா ரோட்டுக்கு வந்துடுவார் முதவோட அதிகமான பிச்சை எடுத்து குடிக்கிற ரேஞ்சுக்கு வருவார் ரோட்டில் வந்து அழுக்கு சட்டையோடு ஏதோ கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு சூப்பராக வேலை பார்த்துக்கு வந்துருப்பார் குடி வந்து அந்த ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா பந்தாக வேலை பார்த்து தொழில் திறமை அவ்வளோ திறமை இருக்கும் இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் ஒரு ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளே இந்த மாதிரி வந்துடுவாங்க ரொம்பலாம் கிடையாது சில பேர் அஞ்சு வருஷத்தில் இந்த நிலைக்கு வரலாம் சில பேர் பத்து வருஷத்தில் வரலாம் சில பேர் பதினஞ்சு வருஷத்தில் வரலாம் சில பேர் மூணு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயே வந்துடலாம் இந்த நிலைக்கு ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பந்தாவாக வந்து வேலை பார்த்துட்ருப்பார் அவ்வளோ காசு செழிம்பாக இருக்கும் மரியாதை இருக்கும் இந்த சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா நல்ல மரியாதை இருக்கும் யார்டம் போய் பொருளாதாரம் காசு கேட்டார்னா உடனே நம்பி கொடுப்பாங்க ஆனால் இந்த நிலைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கடைசி நிலை யாருமே நம்ப மாட்டாங்க பண விஷயத்தில் அந்த ஆளை யாருமே நம்ப மாட்டாங்க யாரும் நம்பி ரூபா காசு அவர்கிட்ட அவருக்கு கொடுக்க மாட்டாங்க கடன் கொடுக்க மாட்டாங்க எந்த ஒரு பொருளையும் கூட அவரை நம்பி வந்து ஒப்படைக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்து அந்த மனிதர் ஆயிடுவார் இந்த நிலை வந்ததுக்கப்புறம் கூட ஏயா இப்படி எல்லாம் பொண்டாட்டிலாம் போயிடுச்சு எதுக்கு அப்படி குடிக்கிற நல்லா இருக்க வேண்டியது தானே ஏன் இப்படி ரோட்டில் படுத்து கிடக்குற அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நான் என்னங்க பண்ணுறது பொண்டாட்டி சரியில்லை நேரம் சரியில்லை அதனால தான் நான் அப்படி ஆயிட்டேன் அப்படி தான் சொல்லுவாரே தவிர நான் வந்து இந்த குடிப்பழக்கத்திற்கு ஆகிட்டேன் இந்த குடிப்பழத்துலேருந்து நான் வெளியே வந்தால் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட அவருக்கு வராத நிலையில் இருப்பார் இதுதான் வந்து குடிநோயினுடைய அபாயகரமான நிலை அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு சில ஆண்டுகள்லையே சொல்ல முடியாது எது வேணால் நடக்கலாம் இல்லை அப்படின்னா அவருக்கு ஒரு இறைவனுடைய அருள் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு மீட்டிங் நடக்குது உங்கள் ஊர்லேயே வந்து எல்லா ஊர்லேயுமே மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்க்கு அவர் போவார் அவருக்கு உண்மையிலே இறைனு இறைவனுடைய அருள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த செய்தி அவரை கொண் அவருக்கு போய் சேரும் அவர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அங்கே இலவசமாக இந்த மீட்டிங் இந்த குழு நடந்துக்கிட்டு இருக்குது அந்த கூட்டத்துக்கு அவர் போவார் போய் உட்காந்து உட்காந்தாருன்னா அவருடைய வாழ்க்கையே போயிடும் டோட்டலாக மாறிடும் நிறையா பேர் மாறி இருக்கிறாங்க குடிப்பழக்கத்தை விட்டுட்டு இன்றைக்கி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் இருந்த இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா கொஞ்சம் முதல் இவ்வளோ நிலையில் இருந்த மனிதர்கள் பொருளாதாரத்துலேயும் சரி எல்லாத்துலேயும் சரி இந்த மாதிரி நிலையில் இருந்தவங்க இன்றைக்கி அந்த மீட்டிங் போய் அருமையாக நல்ல ஒரு வாழ்க்கை குடியில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்களும் இதுபோல் குடிக்கி ஆள்பட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஊர்லேயே நடக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குறேன் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் எங்கே நடக்குதுங்கிறத அவங்க தெளிவாக சொல்லுவாங்க கேட்டு அங்கே போய் நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நன்றி நண்பர்களே